ஹாய், இன்ஜினியர் அருளானந்தம் சென்னையிலேருந்து. இப்போ நம்ம வந்து இந்த டீசெட்டிங்கோட ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம். நம்ம ஹெட்ரூமில் வந்து காங்கிரீட் வந்து நம்ம வந்து நேற்று போட்டிருந்தோம். அதாவது M20 கிரேடு காங்கிரீட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பீம் வெட்டிக்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா எப்போ டீசெட்டிங் பண்ணோம்னா மறுநாள் காலைல பண்ணுவோம். அதாவது இப்போ IS 456-2000 கோட் புக்கில் என்ன சொல்கிறோன்னா, அதாவது 16 hours to 20 hours, அதாவது 16 to 20 மணி நேரத்துலேயே 24 மணி நேரத்துலேயே நம்ம வந்து இந்த பீமோட சைட்ஸ்லாம் வந்து பிரிச்சிடலாம். இந்த ஸ்லாபோட பாட்டம் வந்து எப்போ வந்து டீசெட்டிங் பண்ணணும்னா, அதாவது நமக்கு வந்து 4.5 meter ஸ்பேன் வரைக்கும் நம்ம வந்து 7 days பிரிக்கலாம். அதாவது 7 நாளில் 4.5 meter மேலே எக்ஸஸாக போணுச்சுன்னா 14 நாளில் தான் நம்ம வந்து டீசெட்டிங் பண்ணணும்னு சொல்லி நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து இந்த ஹெட்ரூமோட ஸ்பேனோட லெங்க்த் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா 7-7.5 அடி, லாங்கர் ஸ்பேனோட டைரக்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து 16 அடி. அதாவது இது வந்து 4.5 meter நமக்கு வந்து 1 அடி எக்ஸஸாகவே இருக்குது. அதாவது இந்த 4.5 meter ஷார்ட்டர் ஸ்பேனா லாங்கர் ஸ்பேனாங்கிற ஒரு டவுட் வரும். அது விச் எவர் இஸ் கிரேட்டர், நீங்கள் வந்து ஷார்ட்டர் டைரக்ஷனோ லாங்கர் டைரக்ஷன்லையோ ஏதோ ஒரு இதில் நமக்கு 4.5 meter இதோட எக்ஸஸ் ஆனிச்சுன்னா நம்ம 14 நாளில் தான் பிரிக்கணும். நம்ம வந்து இப்போ இந்த ஹெட்ரூமோட ஸ்லாப் வந்து 14 நாள் கழித்து தான் நம்ம வந்து ஸ்லாபை வந்து டீசெட்டிங் பண்ண போகிறோம். இது வந்து 4.5 meter உள்ளே உங்களுக்கு அந்த ஸ்பேன் வந்து அட்டைன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் 7 days பிரிச்சிக்கலாம். ஹோப் திஸ் ஹெல்ப் யூ. தேங்க்யூ.